இந்த வீடியோவில் மே 2024 நடப்பு நிகழ்வுகள் பற்றிய முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, இந்திய கடற்படையின் 26வது தளபதியாக பதவியேற்றவர் யார்? இந்திய கடற்படையின் 26வது தளபதியாக பதவியேற்றவர் யார்? ஆன்சர், அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி. ஆன்சர், அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி. நெக்ஸ்ட் குவஸ்டின் நம்ம பார்க்கலாம். இந்திய கடற்படையின் 25வது தளபதியாக இருந்தவர் யார்? இந்திய கடற்படையின் 25வது தளபதியாக இருந்தவர் யார்? ஆன்சர், அட்மிரல் ஹரிகுமார். ஆன்சர், அட்மிரல் ஹரிகுமார். நெக்ஸ்ட் குவஸ்டின், இந்திய கடற்படையின் துணை தளபதியாக பதவியேற்றுள்ளவர் யார்? இந்திய கடற்படையின் துணை தளபதியாக பதவியேற்றுள்ளவர் யார்? ஆன்சர், அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன். ஆன்சர், அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன். நெக்ஸ்ட் குவஸ்டின், வெப்ப அலை என்பது எத்தனை டிகிரி செல்சியஸ் அதிகரிப்பது? வெப்ப அலை என்பது எத்தனை டிகிரி செல்சியஸ் அதிகரிப்பது? ஆன்சர், சமவெளி பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் அதற்கு மேல் அதிகரித்தல், மலைப்பகுதிகளில் 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் அதற்கு மேல் அதிகரித்தல், கடலோர பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் அதற்கு மேல் அதிகரித்தல். அதாவது வெப்ப அலை அதிகரித்தல் என்பது ஒவ்வொரு இடத்துக்கு இடம் மாறுபடுகிறது. அது சமவெளி பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் அதற்கு மேல், மலைப்பகுதிகளில் 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் அதற்கு மேல், கடலோர பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் அதற்கு மேல். நெக்ஸ்ட் குவஸ்டின் நம்ம பார்க்கலாம். சமீபத்தில் வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்ட சூப்பர்சானிக் டார்பிடோ ஏவுகணை என்பது? சமீபத்தில் வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்ட சூப்பர்சானிக் டார்பிடோ ஏவுகணை என்பது? ஆன்சர், இது ஒரு நீர்மூழ்கி வெடிகுண்டு. ஆன்சர், நீர்மூழ்கி வெடிகுண்டு. நெக்ஸ்ட் குவஸ்டின் நம்ம பார்க்கலாம். மத்திய அரசின் கொரோனா தடுப்பு திட்டத்தில் இந்தியாவில் சோதனை செய்யப்பட்ட ஒரே தடுப்பூசியான கோவாக்சினை தயாரித்த நிறுவனம் எது? மத்திய அரசின் கொரோனா நோய் தடுப்பு திட்டத்தில் இந்தியாவில் சோதனை செய்யப்பட்ட ஒரே தடுப்பூசியான கோவாக்சினை தயாரித்த நிறுவனம் எது? ஆன்சர், பாரத் பயோடெக். ஆன்சர், பாரத் பயோடெக். அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரே தடுப்பூசி கோவாக்சின், அந்த தடுப்பூசியை தயாரித்த நிறுவனத்தின் பெயர் வந்து பாரத் பயோடெக். நெக்ஸ்ட் குவஸ்டின் நம்ம பார்க்கலாம். இந்திய குற்றவியல் சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட சட்டம் எது? இந்திய குற்றவியல் சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட சட்டம் எது? ஆன்சர், பாரதிய நியாய சங்கீதா சட்டம். பாரதிய நியாய சங்கீதா சட்டம். நெக்ஸ்ட் குவஸ்டின், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட சட்டம் எது? இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட சட்டம் எது? ஆன்சர், பாரதிய நாகரிக் சுரக்ஷா. பாரதிய நாகரிக் சுரக்ஷா. நெக்ஸ்ட் குவஸ்டின், இந்திய சாட்சிகள் சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட சட்டம் எது? இந்திய சாட்சிகள் சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட சட்டம் எது? ஆன்சர், பாரதிய சாக்ஷியா. ஆன்சர், பாரதிய சாக்ஷியா. நெக்ஸ்ட் குவஸ்டின், ஐசிசி தரவரிசை பட்டியலில் டெஸ்ட் போட்டிக்கான தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? ஐசிசி தரவரிசை பட்டியலில் டெஸ்ட் போட்டிக்கான தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? ஆன்சர், ஆஸ்திரேலியா. ஆன்சர், ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் குவஸ்டின், ஐசிசி தரவரிசை பட்டியலில் டெஸ்ட் போட்டிக்கான தரவரிசையில் 2வது இடம் பிடித்துள்ள நாடு எது? ஐசிசி தரவரிசை பட்டியலில் டெஸ்ட் போட்டிக்கான தரவரிசையில்
இரண்டாவது இடத்தினை பிடித்துள்ள நாடு எது? ஆன்சர் இந்தியா. ஆன்சர் இந்தியா. முதலிடம் ஆஸ்திரேலியா, இரண்டாவது இடம் இந்தியா. நெக்ஸ்ட் குவஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஐசிசி தரவரிசை பட்டியலில் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் முதலிடம் பெற்ற அணி எது? ஐசிசி தரவரிசை பட்டியலில் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் முதலிடம் பிடித்த அணி எது? ஆன்சர் இந்தியா. ஆன்சர் இந்தியா. நெக்ஸ்ட் குவஸ்டின். யூனிசெஃப் இந்தியா அமைப்பின் புதிய தேசிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? யூனிசெஃப் இந்தியா அமைப்பின் புதிய தேசிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் நடிகை கரீனா கபூர் கான். ஆன்சர் நடிகை கரீனா கபூர் கான். நெக்ஸ்ட் குவஸ்டின். யூனிசெஃப் இந்தியாவின் இளைஞர் தூதர்களாக நியமிக்கப்பட்ட நால்வருள் தமிழகத்தை சேர்ந்த இளம் விஞ்ஞானி யார்? யூனிசெஃப் இந்தியாவின் இளைஞர் தூதர்களாக நியமிக்கப்பட்ட நால்வர், மொத்தம் இளைஞர் தூதர்கள் வந்து மொத்தம் நான்கு பேர், அதில் தமிழகத்தை சேர்ந்த இளம் விஞ்ஞானி யார்? ஆன்சர் வினிஷா உமா சங்கர். ஆன்சர் வினிஷா உமா சங்கர். நெக்ஸ்ட் குவஸ்டின் நம்ம பார்க்கலாம். இந்தியாவின் பண்டைய உடல் மற்றும் மனநலம் மற்றும் ஆன்மீக கலையான எந்த கலையானது தற்போது பாகிஸ்தானிலும் அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? இந்தியாவின் பண்டைய உடல் மனநலன் மற்றும் ஆன்மீக கலையான எந்த கலையானது தற்போது பாகிஸ்தானிலும் அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் யோகா கலை. ஆன்சர் யோகா. நெக்ஸ்ட் குவஸ்டின் நம்ம பார்க்கலாம். சர்வதேச யோகா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சர்வதேச யோகா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 21. ஆன்சர் ஜூன் 21. நெக்ஸ்ட் குவஸ்டின். ஐநா எந்த ஆண்டு சர்வதேச யோகா தினத்தை அங்கீகரித்தது? ஐநா எந்த ஆண்டு சர்வதேச யோகா தினத்தை அங்கீகரித்தது? அதாவது சர்வதேச யோகா தினம் ஜூன் 21, அந்த நாளை ஐநா ஆனது எந்த ஆண்டு அங்கீகரித்தது? ஆன்சர் 2014. ஆன்சர் 2014 டிசம்பர் 11. 2014 டிசம்பர் 11 அன்று ஐநாவானது சர்வதேச யோகா தினத்தை அங்கீகரித்தது. அதாவது சர்வதேச யோகா தினமாக ஆண்டுதோறும் ஜூன் 21 கொண்டாடப்பட வேண்டும் என்று அங்கீகரித்தது. நெக்ஸ்ட் குவஸ்டின். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் பிரிட்டனின் அஸ்ட்ராஜெனகா நிறுவனமும் கூட்டாக ஈடுபட்டு உருவாக்கிய கொரோனா தடுப்பூசியின் பெயர் என்ன? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் பிரிட்டனின் அஸ்ட்ராஜெனகா நிறுவனமும் கூட்டாக இணைந்து ஈடுபட்டு உருவாக்கிய கொரோனா தடுப்பூசியின் பெயர் என்ன? ஆன்சர் வாக்ஸர்வியா. ஆன்சர் வாக்ஸர்வியா. நெக்ஸ்ட் குவஸ்டின். மகாராஷ்டிராவின் புனேயில் உள்ள எந்த நிறுவனமானது கோவிஷீல்டு தயாரிக்க ஒப்பந்தப்படுத்தப்பட்டது? மகாராஷ்டிராவின் புனேயில் உள்ள எந்த நிறுவனமானது கோவிஷீல்டு என்ற மருந்தை தயாரிக்க ஒப்பந்தப்படுத்தப்பட்டது? ஆன்சர் சீரம் இன்ஸ்டிடியூட். ஆன்சர் சீரம் இன்ஸ்டிடியூட். இந்த ஒப்பந்தம் தயாரான ஆண்டு 2020. ஒப்பந்தம் தயாரான ஆண்டு 2020. நெக்ஸ்ட் குவஸ்டின். நிலவின் இருள் பகுதியில் இருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வர சீனா லாங் மார்ச் 5Y8 என்ற ராக்கெட் மூலம் அனுப்பிய விண்கலத்தின் பெயர் என்ன? நிலவின் இருள் பகுதியிலிருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வர சீனா லாங் மார்ச் 5Y8 ராக்கெட் மூலம் அனுப்பிய விண்கலத்தின் பெயர் என்ன? இந்த ராக்கெட்டின் பெயர் வந்து லாங் மார்ச் 5Y8. அந்த விண்கலத்தின் பெயர் என்னன்னு கேட்டது. ஆன்சர் சாங்கே 6. ஆன்சர் சாங்கே 6. நெக்ஸ்ட் குவஸ்டின் நம்ம பார்க்கலாம். சீனாவின் சாங்கே 6 திட்டத்திற்கு தேவையான ஆர்பிட்டர் கலன் வடிவமைக்கப்பட்ட நாடு எது? சீனாவின் சாங்கே 6 திட்டத்திற்கு தேவையான ஆர்பிட்டர் கலன் வடிவமைக்கப்பட்ட நாடு எது?
ஆன்சர் பாகிஸ்தான். ஆன்சர் பாகிஸ்தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சாங்கே சிக்ஸ் திட்டத்தின் கால அளவு. சாங்கே சிக்ஸ் திட்டத்தின் கால அளவு என்ன? ஆன்சர் 53 நாட்கள். ஆன்சர் 53 நாட்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ள பாஜக வேட்பாளர் யார்? நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ள பாஜக வேட்பாளர் யார்? ஆன்சர் முகேஷ் தலால். ஆன்சர் முகேஷ் தலால். எந்த தொகுதினா? குஜராத் மாநிலத்தில் உள்ள சூரத் தொகுதி. குஜராத் மாநிலத்தில் உள்ள சூரத் தொகுதி. போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் முகேஷ் தலால். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மக்களவைத் தேர்தலில் போட்டியின்றி ஒருவர் தேர்வு செய்யப்படுவது கடந்த எத்தனையாவது ஆண்டுகளில் இதுவே முதன்முறை? மக்களவைத் தேர்தலில் போட்டியின்றி ஒருவர் தேர்வு செய்யப்படுவது என்பது கடந்த எத்தனையாவது ஆண்டுகளில் இதுவே முதன்முறை? ஆன்சர் 12 ஆண்டுகளில் இதுவே முதன்முறை. கடந்த 12 ஆண்டுகளில் இவ்வாறு போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவது இதுவே முதன்முறை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். விண்வெளியில் நெடுநேரம் நடைபெயின்ற முதல் பெண் யார்? விண்வெளியில் நெடுநேரம் நடைபெயின்ற முதல் பெண் யார்? ஆன்சர் சுனிதா வில்லியம்ஸ். ஆன்சர் சுனிதா வில்லியம்ஸ். அவ்வளோதான் நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.